மொழி வந்து மூன்று வகைப்படம். மொழி வந்து வகைப்படம். அதாவது இந்த மொழின்ற ஒரு டாபிக் கண்டிப்பா நமக்கு ஆறாம் தேதியில இந்த கொஸ்டின் இருந்தே ஆகும். நம்ம ரெண்டு மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா ஒன் மார்க்ல கேட்கலாம், சரிங்களா? அதனால இது வந்து ரிப்பீட்டடா எதுக்கு நம்ம நடத்துறோம்னா, அங்க ரிப்பீட்டடா கேட்கறதுனால தான் லாஸ்ட் ஒரு டைம் நடத்த போறேன். மொழி மூன்று வகைப்படம் உங்களுக்கு தெரியா? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா ஒரே ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தரும். ஒரே ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தரும். பாருங்க, கண்ணுன்றது ஒரு சொல்ல, அது ஒரு பொருளை தருது. படின்றது ஒரு சொல், அது ஒரு பொருளை தருது, சரிங்களா? அப்போ ஒரே ஒரு தனி சொல் நின்று பொருளை தருமானா நம்ம என்ன சொல்றோம்? தனிமொழி. அடுத்து தொடர்மொழி. தொடர்மொழினா இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து பொருளை தருவது. என்ன சொல்றான்? தொடர்மொழின்னு சொல்றான். எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா, கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், சரிங்களா? அப்போ தொடர்மொழினா இரண்டு அல்லது இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து பொருளை தருமானால் நம்ம என்ன சொல்றா? தொடர்மொழின்னு சொல்றா. சரி, அடுத்து பொதுமொழினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சொல் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும், அதே சொல் விரிந்து வெவ்வேறான பொருளையும் தருவது நம்ம என்ன சொல்றோம்? பொதுமொழின்னு சொல்றோம், சரியா? எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம் அங்கை அதாவது அம்புட்டல் கை அம்புட்டல் கை அம்புன்றது பிரிந்து வெவ்வேறான பொருளையும் அதே சொல் பிரிந்து வெவ்வேறான பொருளையும் தருவது நம்ம என்ன சொல்றா? பொதுமொழி. இது எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.